இஸ் பெர் கேலண்டர் என்னன்னு சரியா சொல்ல தெரியல. ஆனா பிரச்சனையா வந்தது என்ன அது என்னன்னு வாய மூடுன வீட்டுல கேட்டா எதுவும் தெரியலங்க. வாங்க அங்கே போய் இல்லங்க சொல்லுங்க சார். நவீன கேலண்டர், நவீன கேலண்டர் அதாவது மாயா கேலண்டர் சார். அது கூட 2040 மேல ஒர்க் பண்ணார். இப்ப நம்ம கேலண்டருடைய பெனிஃபிட்ஸ் நான் சொல்லிடுறேன். முதல்ல இது நவீன கேலண்டர், நவீன கேலண்டர் சார். என்னன்னு தெரியாம ஏதாவது ஒண்ணுன்னா டப்புன்னு வாங்கி போடு. நவீன கேலண்டர் கூட வாயில திறந்து சொல்ல தெரியல உனக்கு. அதாவது அவங்களுடைய ப்ராஃபிட் கணக்கு போட்டீங்கன்னா மாச சம்பளம் 7000 ரூபாய் வாங்கினா கிட்டத்தட்ட அவங்க 1500. 7000 ரூபாய்னா 6 மாசம் வேலைக்கு கிட்டத்தட்ட 180 நாள் வேலைக்கு போயிருந்தா கூட சம்பாதிச்சிக்க முடியாது. ஆனால் என் கேலண்டர் மூலியமாக சம்பாதிச்சு பாராட்டணும் சார் நீங்கள். நான்லாம் அவங்களுக்கு ஒரு அவார்டே கொடுக்கணும் ஆக்சுவலாக. கொடுங்க, அதை விட்டுருங்க, அதை அப்புறமா கொடுங்க. நவீன கேலண்டருடைய பலன் என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியாது, அதனால தான் பேசுகிறேன். நவீன ப்ராப்ளம் அதில் உங்களுக்கு எங்களுக்கு என்னன்னே தெரியலங்க. அதாங்க ப்ராப்ளம் வந்து அம்மா அம்மா சண்டை என்ன அனுப்பிச்சிட்ட பெருசாக. நீ நம்ம உன் பொண்டாட்டி சொன்னான் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வந்துச்சு, அது என்ன நவீன அது காலண்டர் நீ சொல்லி தான் நவீன காலண்டரே தெரியுது எனக்கு. என்னது அது, அதை சொல்லு. கஸ்டமர் சண்டை போட்டாங்களா? பின்னாங்க என்னம்மா நீ கேட்டுக்கூடாதான். நான் டீட்டெயில் சொல்லு சார். அவங்களை கூப்பிட்டு வாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். நீங்கள் எனக்கு சொல்லுங்க, நாங்கள் சொல்லிக்கிறோம். ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை சார். ஆமாம், என் பொண்டாட்டி மூலமாக தான் உங்களுக்கு சம்மந்தம். அவங்க கஸ்டமர் அங்கே வாங்கியிருக்காங்க. நீங்கள் இதை சொல்லுங்கள், என்ன நவீன கேலண்டர் சொல்லுங்கள். நவீன கேலண்டர்ன்றது ஒரு கேலண்டர் வாங்கினால் 1 வருடம் பயன்படுத்துவது தான் மந்த்லி கேலண்டர். இதெல்லாம் என்ன இது இல்லை ரகமாக கேலண்டர்னா நவீன கேலண்டர்னாவே 1 வருஷத்துக்கு. அதான் கேலண்டர்னா 1 வருஷம். நம்ம நவீன கேலண்டர் எப்படி தெரியுங்களா, வாங்கின நாட்களிலிருந்து 5 ஆண்டு முதல் 10 ஆண்டு வரை பயன்படுத்தணும். 10 வருஷம் ஒரே கேலண்டர். இது நீங்கள் கொடுக்குற கேலண்டரா? 10 வருஷத்துக்கு நீங்கள் அந்த கேலண்டர் இன்னும் பார்க்க போனால் இன்னும் நல்லா பயன்படுத்துறீங்கன்னா உங்களுடைய வாரிசு கூட பயன்படுத்தலாம். 20 வருஷம் 25 50 வருஷம் யூஸ் பண்ணலாம் ஒரு கேலண்டர். இன்னும் எதுக்கு பிரச்சனை? இவ்வளோ நல்ல இதுவாக இருக்கா சார் ஒரு கேலண்டர்? 5 வருஷன்றது பெரிய விஷயமாச்சு. இன்னும் 10 வருஷம் வேறு சொல்லுங்க. அது இன்னும் பாதுகாப்பாக இருந்ததுன்னா அதுவும் ரேட்டு ரொம்ப கம்மியாக சொன்னீங்க போல இருக்கு. 100 ரூபா 25 ரூபாய் சொல்லவும் தெரியல. இப்ப நீங்க சொல்லிதான் நவீன கேலண்டர் இது 100 ரூபாய் ரேட்டு 5 வருஷத்துல 10 வருஷம் அதே மாதிரி 5 வருஷத்துல இருந்து 15 வருஷம் யூஸ் பண்ணலாம் சார் டெய்லி கேலண்டர். என்ன சார் இதில் இதில் இதுவும் டெய்லி கேலண்டர் எப்படி சார் டெய்லி கேலண்டர் கீஸ்ட்டு அப்புறம் எப்படி சார் 5 வருஷம் 10 வருஷம்னு? அது டெய்லி கேலண்டர் சார். இன்னொன்று தெரியுங்களா அதில் என்ன பெரிய விஷயம் என்னென்னா, டைரியாவும் மந்த்லி கேலண்டர் யூஸ் பண்ணலாம். என்ன சார் அநியாயம் சார் சார் டைரியா வரவா? டைரியாவும் யூஸ் பண்ணலாம். அந்த டைரி எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணலாம்? அதுவும் அதே 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம். அம்மாடி சார் நீங்களாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லையா சார்? ஐயோ பாருங்க, ஒரு டைரி, ஒரு டெய்லி கேலண்டர், ஒரு மந்த்லி கேலண்டர். இது மட்டும் இல்லை சார், இன்னொன்று அறிவை வளர்க்கக்கூடிய மெமரி பிளஸ்க்கு மாத்திரலாம் வாங்குறீங்களா மெமரிக்காக? ஆமாம் சார், ஞாபகம் மருந்து வந்தால் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது யூஸ் பண்ணாவே மூளை வளர்ச்சி ஆகிடும், மெமரி அதிகமாகிடும். இது உங்கள் நவீன காலத்தில் பயன்படுத்தும் போது உங்கள் மூளை வந்து அதிக அளவில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மெமரி அப்படி வரும். நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க. என் பொண்டாட்டியை தொட்டு தாலி கட்டி 7 வருஷம் ஆகுது. 7 வருஷத்தில் இந்த மாதம் தான் நல்லா கை கொடு கை கொடு வெரி குட். ஆனால் உள்ள விட்டு அப்படி பண்ணிட்டு ரூபாவும் எனக்கு இல்ல சார், 75 ரூபாய் அதுல பிரிண்டிங். அதுதான் தெரியுமா 25 ரூபாய் எங்களுக்கு யாரு அந்த ஏஜென்ட் மூலமா இருக்காங்களோ அவங்களுக்கு 25 ரூபாய் என்ன சார் சொல்லுங்க. இன்னும் கேலண்டர் சொல்லுங்க, எனக்கு முடியல இதுவா இருக்கு. அவங்க பயன்படுத்த தெரியாம ஒரு வேலை உங்ககிட்ட சண்டை போட்டு அது 1000 அந்த வாங்கின நாங்க வாங்கல. 1500 பேருக்கு கொடுத்தவங்க அவங்க எல்லாமே சண்டை போடுறாங்க. நீங்க மிரண்டு போயிட்டு இருக்கீங்க. இப்போ நாங்க ஆக்சுவலா கொலகாரம் மாதிரி ரேஞ்சில் வந்தோம் சார். உங்களை அடிச்சு தூக்கி போட்டு ஆபீஸே க்ளோஸ் பண்ணலாம். சீரியஸா சொல்றேன், நான் ஊர்ல பெரிய ரபடி பாக்குறதா ரொம்ப சாப்பிட்டா இருப்பேன்.
ஆனா வந்து சண்டை போட வந்தப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே ஷாக்கிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் கை கொடுங்க, ஐ அப்ரிசியேட். ஏன்னா வந்து ஒரு முதல் அவர் சாரை புக் பண்ண வந்திருக்காரா, மீசக்கார பெரியாளர் பரப்பாளர் வாங்க வாங்க வாங்க. ஆனா இன்னும் புரியல சார், எப்படி நவீன கலந்து எக்ஸ்பிளைன் பண்றது? நாங்க எல்லாம் கலந்துல இன்னொரு அடிப்படையா நீங்க ஒன்னு ரெண்டு மூணு நாள் இப்படி எழுதுவீங்களா இப்படி எழுதுவீங்களா? நான் படிக்கும்போது நோட்லன்னா இப்படி எழுதுவான், பயனாளிகள் இப்படி படிப்பவருக்கும் இப்படி படிப்பவருக்கும் இந்த பக்கம் படிக்கிறவனுக்கும் இந்த பக்கம் ஒரு சிலர் லெஃப்ட் ஹேண்ட் இருக்கும் ஒரு சிலர் ரைட். அது மாதிரி நீங்க சொல்றீங்க, அந்த மாதிரி நவீன கலண்டர் சார், எல்லா தரப்பினரும் பயன்படுத்தக்கூடிய நவீன கலண்டர். சார் ஐயோ முடியல சார், நீங்க நவீன கலண்டர் இங்க இருக்க மாடல் வச்சு காமிச்சிருங்க. நீங்க இது நீ அப்பவே வீட்டில் சொல்லிடுற கழுத. அதாவது நான் என்ன சொல்றேன், நீ என்ன பண்ணும் வீட்டில் எது இது பண்ணுறாங்களோ அதை பண்ணுறேன். எங்களுக்கு கேட்டால் சொல்லணும், இது மாதிரிங்க நவீன ஒரு மாடல் நீயே வாங்கியிருக்கலாம்ல, ₹100 சீப்பாக வரதை விட்டு இது பண்ண சொல்லுங்க சார். எது இங்கே வந்து வருஷத்தை எழுதிக்கணும், எந்த வருஷமோ. இப்போ 2021 மாதம் ஜனவரியா, இதுனா அக்டோபர் நவம்பர் நவம்பர் இன்னைக்குன்னா செவ்வாய்க்கிழமை. சரி, இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ உங்களுக்கு ஏதோ எழுதிக்கிட்டு இங்கே டேட்டு. இன்னைக்கு தான் தேதி 9. இப்போ எழுதிக்கிறீங்க இன்னைக்கு நாளைக்கு, இது ரெண்டும் அப்படியே இருக்கலாம். இது ரெண்டும் இது இயரும் மந்த்தும் அப்படியே இருக்கலாம். இந்த கிழமை மட்டும் மாற்றிட்டு டேட் நாளைக்கு இதெல்லாம் அழிச்சிட்டு 10th. இது வந்து டெய்லி கேலண்டர். இல்லை சார் ஒரு நிமிஷம், இது டெய்லி கேலண்டர். ஆமாம் சார், இந்த டெய்லி கேலண்டரில் என்ன ஸ்பெஷல்னா, நம்ம கொடுக்குற பிரிண்டர் இருக்குல்ல சார், அதை தான் பிரிண்டர் தான் யூஸ் பண்ணோம். நீங்கள் எது இது பிரிண்டரா? இது பிரிண்டரா? எங்கள் தொழில் ரீதியாக நவீன கேலண்டருக்கு பயன்படுத்தக்கூடிய பிரிண்டர். பச்சை குழந்தை கூட தெரியும் இது பென்சில்னு. அது மற்றவங்க சொல்கிறது பென்சில், எங்கள் துறையை சார்ந்து இது பிரிண்டர். சரி, இது அது டிஸ்மேண்டில் பண்ணுறது. இது டிஸ்மேண்டில் பண்ணுறது, அதை டிஸ்மேண்டில் பண்ணலாம் நீங்கள். இது எப்போ காலம் சார் இது? அது நீங்கள் சொல்கிறது சார், நாங்கள் சொல்ல டிஸ்மேண்டில். இது ஆச்சரியம் என்னென்னா, இது இதில் இன்னும் ஆச்சரியம் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. எல்லாமே தான் கொடுக்குறோம். இது இதான் வந்து இது டெய்லி கேலண்டர் சார், மந்த்லி டைரி அண்ட் இயர்லி கேலண்டர் பார்க்க. டைரின்னு சொன்னது டைரி காட்டுறேன் சார். இப்போ இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள். என்ன இது சார்ட் ஷீட்டு? சார்ட் ஷீட்டில் என்ன போட்டிருக்கீங்க? சண்டே சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே போட்டிருக்கு. இது இப்போ 1st சண்டே வச்சுக்கோங்க. சரி, 1 இன்னைக்கு எழுதுறீங்க. யார் எழுதணும்? நீங்க எழுதணும். இன்னைக்கு டேட் 1, நாளைக்கு 2, 3. அப்போ உங்களுக்கு மீதி எல்லாம் பிளாக் ஆகும்போது என்ன தேதி தூங்கி ஏஞ்ச உடனே 3 எழுதிருந்தா இன்னைக்கு 3. நேற்று என்னென்ன போது நம்ம எழுத ஞாபகம் வரும், நாளைக்கு என்ன எழுத போறோம் அப்ப மெமரி நமக்கு கூடுதலாக எழுதும் போது ஞாபகத்தில் வரும். நமக்கு நமக்கு எப்பவுமே இப்போ ஒரு கேலண்டரில் 31 டேட் இருந்தாலும் இன்றைக்கி என்ன கிழமை என்ன தேட வேண்டியதில்லை, நம்ம தான் எழுதுறோமே. எழுதிட்டு ஒரு கேலண்டர்னா ஆக்சுவலாக இந்த பக்கம் 7, இந்த பக்கம் 6 இருக்கும். நம்ம 7 இல்லை 9 கட்டங்கிட்ட கொடுத்துருக்கோம். ஏன்னா கீழே எழுதிக்கலாம், நான் திங்கக்கிழமை பால்காருக்கு காசு தர வேண்டும். டைரியாக யூஸ் பண்ணலாம். யார் நீ தரதை நாங்கள் எழுதணுமா? நீங்கள் புதன்கிழமை நான் ஆஃபீஸுக்கு வெகு விரைவில். இப்போ டைரியாகவும் இது யூஸ் பண்ணலாம். இது எல்லாம் இந்த பிரிண்டரில் தான் எழுதணும். பிரிண்டர் தான் சார். திங்கள் செவ்வாய்ப்படி இருக்குல்ல, இதுல எப்படி இருக்கு? இந்த பக்கம் என்ன இப்போ இதுதான் சார். இப்போ